இன்றைக்கி பார்த்திங்கன்னா சட்டுன்னு எப்படி முறுக்கு செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் தோண்டி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக சர்க்கரை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பார்த்திங்கன்னா எள் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஓமோ சேர்த்துக்கோங்க. நான் எள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை பார்த்திங்கன்னா நல்லா இதோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி வேகணும். நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி ரவை வெந்ததுக்கு அப்புறமேட்டு நான் எந்த கப்பில் பார்த்திங்கன்னா அளவு எடுக்கிறேனோ அதே கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இதில் ஒட்டாமல் வரத்துக்கு மேலே லைட்டாக நெய் தடவிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக அரிசி மாவு போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும். இப்போ ஒரு முறுக்கு குழா ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் மேலே எண்ணெய் நல்லா தடவிக்கோங்க. இப்போ நான் இதில் ஸ்டார் அச்சு வச்சுருக்கேன். நீங்கள் விருப்பமான ஷேப்பில் எதில் வேணாலும் வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ மாவை இந்த முறுக்கு குழாவில் பார்த்திங்கன்னா வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி மூடி இருந்துச்சுன்னா அதில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாதிரி முறுக்கு ஷேப்புக்கு புளிஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடி கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிடுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமேட்டு இதில் முறுக்கை சேர்த்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு முறுக்கு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நான் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.